பானு அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். நாம் இன்றைக்கி ஜவ்வரிசி சேமியா பாயசம் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நைலான் ஜவ்வரிசி எங்கிட்ட அந்த பெருசு தான் இருந்தது, சிறுசு கிடைக்கல. அதனால் நான் பெருசு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு தேங்காயை பாலா அரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை முந்திரி நெய்யில் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சேமி எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் வறுத்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இங்கே வந்து நெய் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த திராட்சை முந்திரி பொரிச்சிட்டு அப்புறம் அந்த சேமியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை அடுப்பில் நான் போட்டு வச்சுட்டேன், அது வெந்துட்டுருக்குது. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் திராட்சை முந்திரியெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் உருகிருச்சு, இந்த திராட்சை முந்திரியெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். செம மணமாக இருக்குங்க இந்த நெய்யில் போட்ட உடனே, செமையாக மணக்குது. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு சேமியாவை இதுலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரியெல்லாம் அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு. திராட்சை பாருங்கள் எப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக முட்டு முட்டாக வந்துருக்கு, பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்கு. இதை எடுத்துட்டு வரணும், இதில் வந்து சேமியா போட்டு வறுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஜவ்வரிசி பாயசம் வெள்ளத்துலேயும் பண்ணலாம், சேமியா இதில் சேர்த்திக்கலாம். தீயை வந்து ரொம்ப குறைச்சி வச்சு தான் வறுக்கணுங்க, இல்லாட்டி கரைஞ்சிரும். சேமியா நல்லா சேர்ந்துருச்சுங்க, போதுனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜவ்வரிசி வேகட்டு அதுக்குள்ளே. ஜவ்வரிசி வெந்துருச்சுங்க, இப்போ நம்ம இது கூட இந்த வறுத்து வச்ச சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேமியை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சேமியை கொஞ்ச நேரம் வேட்டும். சேமியை வெந்துருச்சுங்க, ஜவ்வரிசி நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த நெய்யில் வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு தேங்காய், முழு தேங்காய், ஏலக்காய், மூணு ஏலக்காய் போட்டு இப்படி அரைச்சி பாலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீ அதில் இதை வந்து இந்த ஜவ்வரிசி சேமியாக்குள்ள சேர்த்து ஒரே நிமிஷம் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை நான் இதில் ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பத்தலைனா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, இல்லை போதுன்னா விட்டுருங்க. ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இல்லாதனா இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு இந்த பாலெல்லாம் ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆயிரும், அப்புறம் ரொம்ப கெட்டியாகவும் ஆயிரும். சுவையான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடிங்க.
நீங்களும் இதே மாதிரி வெச்சு பாருங்கள். இதே அளவில் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.